அந்த சில தினங்களுக்கு முன்பாக கருப்பர் கூட்டம் என்கிற ஒரு யூடியூப் சேனல்ல சுரேந்திரன் நடராஜன் அப்படிங்கிறவரு ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்காரு. அந்த பதிவுல பாத்தீங்கன்னா நாமெல்லாம் இந்து கடவுளாகவும் தமிழக கடவுளாக தமிழ் கடவுளாகவும் வழிபடுற முருகப்பெருமானோட கந்த சஷ்டி கவசத்தை ரொம்ப இழிவுபடுத்துற மாதிரி பேசியிருக்காரு. அதை வந்து உண்மையிலே மானமுள்ள ரோசமுள்ள ஒரு இந்துவாக இருந்தால் யாருக்குமே அது பார்த்தீங்கன்னா கோபம் வரும். அது நாங்களும் பார்த்த அந்த விஷயத்த நானும் யூடியூப்பில் பார்த்துருக்கேன். உண்மையிலே வருத்தப்படக்கூடிய உள்ள ஒரு வேதனைப்படக்கூடிய வேண்டிய ஒரு பதிவு. இந்த மாதிரி பதிவிட்ட சுரேந்திரன் நடராஜனை தமிழக காவல்துறை உடனடியாக கைது செய்து அவர் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதாவது சட்டப்பூர்வ சட்டப்படியான நடவடிக்கைன்னா லேசான ஒரு செக்ஷனில் போட்டு நடவடிக்கை எடுக்காமல் கடினமான செக்ஷனில் போட்டு அவரை வந்து ஜாமீனில் வெளியே வர முடியாத அளவுக்கு அவரை வந்து கைது செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிட்டு. இந்த மாதிரி பதிவிடுறவங்களை பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக இவங்கெல்லாம் நடுநிலைவாதிகள்னு சொல்லுவாங்க அல்லது பகுத்தறிவாளர்கள்னு சொல்லுவாங்க. இந்த பகுத்தறிவாளர்கள் வந்து அவங்க அதிகமாக தாக்குறது வந்து இந்து மதத்தையும் இந்து மதத்து கடவுளை பற்றி மட்டும்தான் தாக்குவாங்க. இவங்களால் தைரியம் இருந்தால் ஒரு கிறிஸ்தவ மதத்து கடவுள் மேலேயோ அந்த கிறிஸ்தவ மத நம்பிக்கை மேலேயோ அவங்களால தாக்குதல் நடத்த முடியாது. அதே போல் முஸ்லீம் மதத்தை பற்றியோ அல்லது முஸ்லீம் மதத்து நம்பிக்கை மேலேயோ இவங்களால தாக்குதல் நடத்த முடியாது. அப்படி நான் தாக்குதல் நடத்துனாங்கன்னா அவங்களோட விளைவு அவங்களுக்கு என்ன விளைவு வருங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்துக்கள் தான் நடுநிலைவாதிகள் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க, செக்குலர் கண்ட்ரி இந்த மாதிரி செக்குலரைசேஷன் பேசுறது இது எல்லாமே இந்துக்கள் மட்டும்தான் பேசுவோம். அதனால் இந்துக்கள் வந்து எவ்வளோ நாள் அந்த நடுநிலைவாதிகளாக இருக்காங்களோ அவ்வளோ நாட்கள் இவங்களை இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இது ரொம்ப வருத்தப்படக்கூடிய வேண்டிய விஷயம். இவங்கள மாதிரி பேசுகிறவங்களும் அந்த அவங்க வேறு எந்த மதத்துக்காரங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க இந்துக்களாக இருக்கலாம் அல்லது மற்ற மதத்துக்காரங்களை கூட இருக்கலாம். மற்ற மதத்தினர்னால் அந்த மதத்தை சார்ந்த மத தலைவர்கள் கொஞ்சம் அவங்களை கண்டிக்கணுங்கிறது மட்டும் நான் கேட்டுக்கிறேன்.